அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுகிறேன். வாயுபுத்திரர் வாக்கு படிச்சிட்ருக்கேன். அமீஷ் திரிபாதிக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக எழுதியிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஆத்தர். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது 8th சாப்டர், தவளை போதனை அப்படின்ட்டு. நைட் டின்னர், டின்னர் டைம். டின்னர் டைமில் வந்து சிவனுடைய குடும்பம் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்குது. உட்காந்து உட்காரும்போது பார்த்தா கிச்சன்லேருந்து செம்ம வாசனை குபுக புகுன்னு வருது, கம்முன்னு இருக்குது. அப்படியே நல்லா சமையல் வாசனை அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்று கூடுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம். அதனால் சதி என்ன பண்ணான்னா, அவள் ஃபுல்லு இந்த சமைக்கிற ஸ்கில் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பிரமாதமான ஒரு ஃபீஸ்ட்டு, ஒரு பெரிய விருந்து தயாரித்து வச்சுருந்தா. நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, சிவன், கணேஷ், கார்த்திக்கு. சதி வந்து சாப்பிட உட்கார்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து உட்காரணும் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாம் உட்காந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பிரதாயம் எப்படி அவருடைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே டம்ளர்லேருந்து கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து கையில் நினச்சிட்டு இலையை சுற்றி தெளித்து அது சாப்பாட்டுக்கும் அது கொடுத்த கடவுள் தேவி அன்னபூர்ணிக்கும் வந்து தேங்க்ஸ் செலுத்துன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பீஸ், அந்த ஒரு கவலத்தை எடுத்து கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா சிவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் எப்பயுமே வந்து சம்பிரதாயத்தை மீறுவார். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவலை எடுத்தாருன்னா அவர் ஒய்ஃபு தான் கொடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவள் தான் தெய்வம். அவளும் அந்த மாதிரி தான், முதல்ல அவர் சாப்பாட்டை எடுத்து புருஷனுக்கு தான் கொடுக்குறான். இப்படியாக வந்து அவங்களுடைய முதல் விருந்து ஆரம்பிச்சிது. சதி வந்து கார்த்திகை பார்த்து சொன்னா, ஏய், உனக்காக உங்கள் அண்ணன் கணேஷு கொஞ்சம் மாம்பழம்லாம் எட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னாரா. ஐயா அப்படின்னு அவனுக்கு ஒரே தேங்க்ஸ் அப்படின்றான். தேங்க்ஸ் அண்ணா அப்படின்றான். கார்த்திக் அப்படி முகம்லாம் மலர்ந்துருச்சு. கணேஷ் வந்து அவன் தோளை தட்டி கொடுத்தான், அப்படி ஸ்மைல் பண்ணிட்டேன். சிவன் சொல்லார், கார்த்திகே நீ வந்து இன்னும் கொஞ்சம் சிரிக்கணும் கார்த்திகே, வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ துக்கம் கிடையாதுண்ணே. அப்படியே பார்த்தான் அப்பாவே, திரும்ப ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னா. அப்புறம் சிவன் வந்து கணேஷை பார்த்தார், இன்னொரு மகன் அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சார். கணேஷ் அப்படின்னார். சொல்லுங்க அப்பா அப்படின்னா. இவர் அப்பான்னு கூப்பிட்றதுனால என்ன சண்டை பிடிப்பாரோ அப்படி ஒரு பதப்பதப்பு கணேஷ்குள்ளே. சிவன் வந்து மெல்ல சொல்கிறார், மகனே உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன். சொன்ன உடனே கணேஷ் கண்ணில் அப்படியே கண்ணீர். என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சிவன். பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏன் நீ இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் அப்பா தானே, எங்கிட்ட போய் மன்னிப்பெலாம் கேட்கலாமா அப்படின்னு அப்படியே கூச்சமும் பதட்டமுமா கணேஷ் வந்து சொல்கிறான். அவர் யோசிக்கிறார் சிவன், வெளி உலகத்துக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த மெழுகு விஞ்ஞானி, நம்ம பிரகஸ்பதி மெழுகாவுடைய பிரதம விஞ்ஞானி, அவர் உயிரோடு இருக்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு கணேஷ்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தார் பிரகஸ்பதி. அதை வந்து இப்போ தான் வந்து சிவன் கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் வந்து அவன்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா பிரகஸ்பதி வந்து யாரையும் நம்புகிற நிலைமையில் இல்லை. மெசபட்டோமியா அந்த அந்த கிருமியை வச்சு அதை வச்சு செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் ரகசியமாக இருக்கணும்னு நினச்சார். ஸோ இவ்வளோ தெரிஞ்ச கணேஷு அவங்க அம்மாவே பிரியும்படி இருந்தாலுமே, சிவன் கூட சண்டை போடுற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் பாதிக்கிற அளவுக்கு இருந்தாலுமே, மனக்கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சு இந்த கொடுத்த வாக்கை அவன் காப்பாற்றிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் மைண்டில் ஓடுது சிவனுக்கு. சொன்ன சொல் தவறாதவன் நீ அப்படின்னாரு சிவன். பிரகஸ்பதிக்கு நீ கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு எப்பேற்பட்ட விலைனாலும் கொடுக்க நீ தயாராக இருந்தில்ல. கணேஷ் வந்து அப்படியே அப்படியே சைலண்ட்டாக இருந்தான். உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் மகனே அப்படின்னார் சிவன். கணேஷோட முகம் அப்படியே மலர்ந்துருச்சு. இவங்க எல்லாரையுமே சதி மாறி மாறி பார்த்தா, அவள் வாழ்க்கை வந்து ஒரு முழுசாக வட்டை அடித்து ஏதோ முழுவை அடைஞ்ச மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். இதோ இந்த ஒரு நிமிஷம்தான், இந்த ஒரு செகண்டு எல்லாம் எல்லாமே அற்புதம் தான்ல. இனிமேல் வேறு எதுவுமே தேவையில்லை. பஞ்சவடியிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தாலும் கூட செருத்தான். இல்லை இல்லை, அதுவும் முடியாது. இல்லை, யுத்தம் வேறு வருது, வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய தியாகங்களை வந்து வருங்காலத்தில் பலியாக கேட்கக்கூடிய ஒரு யுத்தம். அதனால் இந்த செகண்டை முடிஞ்ச வரைக்கும் ரசித்து அனுபவித்து இருக்கிறது மட்டும்தான் இப்போ அவளால் முடியும். கார்த்திக் கேட்குறான் ரொம்ப தீவிரமாக, அப்பா அடுத்து என்ன அப்படின்னா, சாப்பாடு தான் அப்படின்னார் சிவன் சிரிச்சுக்கிட்டே. அப்புறம் நல்லா தூங்குவோன்னு நினைக்கிறேன். அது இல்லைப்பா அப்படின்னா திரும்ப கார்த்திக். நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கே தெரியும். சோமரசன் தான் நீங்கள் வந்து தீய சக்தின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறீங்களா? அதை பயன்படுத்துகிறவங்க மேலேயும் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறவங்க மேலேயும் நம்ம வந்து சண்டை போட போகிறோமா, போர் தொடுக்க போகிறோமா?
கேட்டவுடனே யோசனையாக பார்த்தார் சிவன். ஏற்கனவே சண்டை போட்டோன்னா மண்டை உடையும்பா கார்த்திக், நம்ம எதுலேயுமே அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. கணேஷ், மன்னிச்சுக்குப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரிய வேண்டியிருக்கு, தெரிகிறது தான் நியாயம் அப்படின்னு கணேஷ்கிட்ட சொன்னோடனே, புரியுதுப்பா, இது விஷயமா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு ட்ரூப் தான் இருக்கிறாங்க, ரெண்டே ரெண்டு குரூப் தான் இது விஷயம் தெரிஞ்சவங்கலாம். யார் சொல்கிற நீ? இந்த வாசு தேர்வுகளும் வாயுபுத்திரம் தானே சொல்கிற நீ அப்படின்னு கணேஷ்கிட்ட பார்த்து கேட்குறாரு. ஆமாம்மா, இந்த வாயுபுத்திரர் சபை எனக்கு உதவி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல சிவன் சொல்கிறாரு, ஆனால் அந்த வாசு தேர்வுகள் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, அப்பா நான் உங்களை உஜ்ஜயினிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நானே கூட்டு போகிறேன், அவங்க அவங்க தலைவர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் நேரடியாகவே பேசலாம். உஜ்ஜயினியா? அது எங்கே இருக்குது? உஜ்ஜயினி வந்து வடக்க நர்மதை நதி தாண்டி இருக்கு. சிவன் அப்படியே யோசித்தார். அதாவது ஸ்வத்தீபத்துக்கும் மெழுகாவுக்கும் போகிற குறுக்கு பாதையில் இருக்கு இல்லையா, யோசிக்கிறார். இந்த மாதிரி பாதுகாப்பு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் காசியிலேருந்து பஞ்சவடி ட்ராவல் பண்ணுற வழியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிடிக்கக்கூடிய சுத்து வழியில் தான் சிவனையும் அவர் பரிவாரத்தையும் காளி கூட்டிகிட்டு வந்திருந்தான். அவர் ஸ்ட்ரைட்டாக கூட்டு வந்திருக்கலாம்னு பண்ணல, ஏன்னா வந்து நாகர்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக. முதல்ல ஸ்வத்பீம வழியாக கிழக்கு பக்கமாக போய் அதுக்கப்புறம் பெங்காலிருந்து தெற்கு பக்கமாக ட்ராவல் பண்ணி கலிங்கத்திலேருந்து திரும்ப மேற்கு பக்கமாக பயங்கரமான அந்த தண்டகவனத்தெல்லாம் தாண்டி கோதாவரியோட தலைப்பாகத்தை அடைஞ்சி அப்புறம் பஞ்சவடி வந்து சேர்ந்தாங்க. பெரிய ட்ராவல் அது. மெழுகாவுக்கும் சத்யுகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பெரிய காட்டு வழியாக நாகர்கள் துணை இல்லாமல் அதை வந்து கடக்கவே முடியாது. ஒரு குறுக்கு வழி இருக்குது, அந்த குறுக்கு வழி கண்டிப்பாக காளிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டார் நம்ம சிவன். அப்போது கணேஷ் சொல்கிறான், ஆமாப்பா, வழக்கமாக சித்தி வந்து இந்த பாதையை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாலுமே உங்கள் மூணு பேர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பாங்க, சந்தோஷமாக ஷேர் பண்ணுவாங்க. அப்போ சதி வந்து, புரியுது, நாகர்களுக்கு தான் எத்தனையோ சக்தி வாய்ந்த ஒரு எனிமீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா நாகர்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்களா. அப்போது கணேஷ் வந்து சிவன்கிட்டே சொல்கிறான், சதிக்கிட்டே ஃபஸ்ட்டு சொன்னான், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிவனை பார்த்து சொல்கிறான். ஆனால் காரணம் அது மட்டும் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் இன்னும் யுத்தம் தொடங்கவே இல்லைன்னா கூட இந்த நாட்டோடைய மிகச்சிறந்த பெரிய சக்கரவர்த்திகள் ரெண்டு பேர் அவங்களுக்குள்ளேயே சேர்ந்துக்கிட்டாங்க நமக்கு எதிராக. இப்போ நமக்கு எதிராக அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. பஞ்சவடியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் உள்ளவங்க உட்பட எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், எந்த பக்கம் சாய போகிறாங்க அப்படின்னு தெரியாது, நமக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் மாதங்களில் தெரிஞ்சு போயிடும். பஞ்சவடியில் வந்து சூரியவம்சி இருக்காங்க, சந்திரவம்சி இருக்கிறாங்க, அவங்க எந்த பக்கம் சாய்வாங்கன்றது கொஞ்சம் மாதத்தில் தெரிஞ்சிடும். பஞ்சவடி ரொம்ப பாதுகாப்பான இடம் தான், அதோட ரகசியங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக வெளிப்படுத்துறதுலாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக தான் இருக்கணும் நம்ம. சிவன் அப்படியே தலையாச்சார், எனக்கு இப்போ நான் ஒரே ஒரு யோசனை தான் இருக்கேன் கணேஷ், என்னோடய ட்ரூப்பை நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து நான் இந்த சப்த சிந்துல எனக்கு முழுக்க முழுக்க நம்பகமான அரசர்கள் யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நான் ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உஜ்ஜயினி கிளம்புறதா ஒரு பிளான் பண்ணலாம். கார்த்திக் கணேஷை பார்த்தான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, என்ன ருத்ர பகவான் விட்டு போன வம்சம் தானே வாயுபுத்திரர் குலம், ரொம்ப ஃபேமஸானவங்க, அவங்க வந்து ஏழாவது விஷ்ணுவான ராமபிரான் எடுத்த காரியத்தை ஹெல்ப் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் அவங்க தான். அவ்வளோ பெரிய ஆட்கள் சோமரசம் கெட்டதாக போனதை பற்றி அவங்க ஏன் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை? கணேஷ் ஸ்மைல் பண்ணான், அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் தம்பி அப்படின்னா. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சிவனும் சதியும் அப்படியே அப்படியே பார்த்தாங்க அவனை. கணேஷை கணேஷ் கண்டினியூ பண்ணுறான், நீ வந்து தவளையெல்லாம் பார்த்துருக்கியா? நிச்சயம் பார்த்துருப்பில்ல. ஆமாம்மா அப்படின்னா கார்த்திக், எவ்வளோ சுவாரஸ்யமான அனிமல்ஸ் அதெல்லாம், அதுவும் அதோட நாக்கு சூப்பரில் அப்படின்னா. கணேஷோட முகம் மலர்ந்துருச்சு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேர் தெரியாத ஒரு விஞ்ஞானி ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து தவளையெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாராம். தவளையை எடுத்து ஒரு கொதிக்கிற வெந்நீரில் போட்டாராம், தவளை உடனே வெளியில் குதிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, ஒரு குளிர்ந்த தண்ணி இருக்கக்கூடிய பானைக்குள்ளே போட்டார், தவளை வந்து ரொம்ப வசதியாக உட்காந்துக்குச்சு. விஞ்ஞானி என்ன பண்ணார், அந்த பல மணி நேரமாக அந்த தண்ணி அந்த குளிர்ந்த தண்ணியோடைய சூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போனார். அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா கூட தவளையை அது பாதிச்சதா தெரியல. கடைசியில் தண்ணி தளதளன்னு கொதிக்கிற வரைக்கும் தவளை பானை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணவே இல்லை, தப்பிக்காமல் செத்தே போச்சு. சிவன், சதி, கார்த்திக் எல்லாம் அவன் சொல்கிறது அப்படியே ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. கணேஷ் கன்யூ பண்ணுறான், எல்லா நாக குழந்தைங்களும் இந்த கதையை வந்து வாழ்க்கை பாடமாக படிக்கிறது வழக்கம்.
திடீர்னு டேஞ்சர் வரும்போது நம்மளை சட்டுன்னு காப்பாற்றிக்க முடியும். ஆனால் டேஞ்சர் உடனடியாக கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சமாக சூழ்ந்துக்கிறப்போ அந்த பயங்கரத்தை நம்மளால் உணரவே முடியாது. ஒரு வழியாக உணர்ந்துட்டோம், காலம் வந்து காலம் கடந்த ஒரு அழிவில் கொண்டு போய், ரொம்ப அழிவில் கொண்டு போய் விட்டுரும் அது. அப்போ கார்த்திக் கேட்குறான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சோமரசத்தினால் டேஞ்சர் அதிகரிச்சுட்டே வந்தாலுமே வாயு புத்திரர்கள் அது உணராமல் அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சோமரசத்துடைய தீமை இன்னும் வெளியில் வேகமாக பரவலைங்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறான். அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கணேஷ். இல்லைன்னா ருத்ர பகவானோட குலமான அந்த வாயு புத்திரர்கள் தெரிஞ்சே தீமை இவ்வளோ தூரம் வளர விட்டுருப்பாங்களா? என்னால் நம்ப முடியல. சோமரசம் உண்மையிலே கெடுதல் இல்லைன்னு தான் அவங்க நம்பியிருக்கணும். சிவன் சொல்கிறார், சுவாரஸ்யமாக தான் இருக்குது நீ சொல்கிறதும், நீ சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கிறத பார்த்துட்டு சதி வந்து கொஞ்சம் தளர்த்துறா. இந்த தவளை எக்ஸ்பெரிமெண்ட்டை நிஜமாகவே நீ நம்புறியா அப்படின்னு சதி கேட்குறா. கணேஷ் முகத்தில் ஒரே புன்னகை. நான் சின்ன வயசில் ஒரு தடவை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் போயிட்டேங்க, அது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த கதை வந்து இந்த பக்கம்லாம் ரொம்ப பிரசித்தங்க. என்னது, நிஜமாகவே தவளையே மெதுவாக வேக வச்சு கொன்னியா? அது வரைக்கும் அது சும்மாவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் எந்த தவளையும் ஒரு இடத்துல சும்மா இருக்காது. வெண்ணி, பச்சை தண்ணி, வெது வெதுவான தண்ணின்னு எதாக இருந்தாலும் தவளை எப்படி வெளியே தாவி குச்சி ஓடி போயிடும். இப்போ டோட்டல் குடும்பம் கலகலன்னு சிரிச்சுது. அது முடிஞ்சு டின்னர் முடிஞ்சு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் ராஜ்யசபை, அங்கே வந்து பஞ்சவடியோட ராஜ்யசபை கூடிச்சு. அதில் வந்து எல்லா நாகப்பிரபுக்களையும் வந்து சதியும் சிவனும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி எல்லாம் முடித்து பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. எல்லார்ட்டையும் பேசியாச்சு, நாகப்பிரபுக்கள் எல்லாப்பிட்டையும் பேசியாச்சு. ராணி என்ன சொல்கிறா, காளி வந்து உடனடியாக மெழுகாவை அட்டாக் பண்ணி தீமையாக மாறின சோமரசத்தை முற்றிலும் அழிச்சு விடணும் அப்படின்னு ராணி வந்து சொல்கிறான். இதை எல்லாருமே ஆதரவு பண்ணாங்க. ஆனால் வாசுகி அஸ்விக் ரெண்டு பேர் மட்டும் இந்த யுத்தத்தை எதிர்த்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இந்த வாசுகியும் அஸ்திக்கும் உண்மையிலே அமைதியை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னார் சிவன். ஆனால் தப்பான காரணத்துக்காக. இந்த நாகரிக பிரபுக்களாக, நாகர்கள் வந்து பிரபுக்களாகவே இருந்தாலுமே யோசிச்சுப்பார், பூர்வஜென்ம பாவங்களுக்கு பலனை அனுபவிக்கிறதுக்கு, பயனை அனுபவிக்கிறதுக்கு இந்த கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து தான் கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஒரு பேத்தல், பூர்வஜென்ம பாவத்தை இப்போ கழிக்கிறாங்களாம், இதெல்லாம் நம்ப முடியுதா, இது ஒரு பேத்தல் அப்படின்னாரா. சதியை வந்து ஆக்சுவலாக பூர்வஜென்ம விலை, அது பலன், இதெல்லாம் பல பிறவியும் தாண்டியும் ஒருத்தரை தொடும் அப்படின்றது சதி நம்புகிறா. அவளால் இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்க முடியல. சிவா, ஒரு விஷயம் நமக்கு புரியலன்றதுக்காக அது மொத்தமாக பேத்தல்ல முடிவு கட்டத்தெல்லாம் நியாயம்னு எனக்கு தோணலை, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரா. என்ன சதி இது, இந்த வாழ்க்கை இந்த ஒரு செகண்ட் இது மட்டும்தான் நிஜம், இதை மட்டும்தான் நம்ம கேரண்டியாக நம்ப முடியும், மற்ற எல்லாமே கெஸ்ஸு தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அப்போ நாகர்கள்லாம் ஏன் ஊனமாக விகாரமாக பிறக்கணும்? சதி, நான் ஏன் வந்து இத்தனை வருஷம் விகாரமாக வாழணும்? ஏதோ ஒரு விதத்தில் இந்த தண்டனையை நாங்கள் அனுபவிக்கிறோன்னு விதி இருந்ததுனால தானே, எங்களுடைய போன ஜென்ம பாவத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விலை தானே இது அப்படின்னு சதி கேட்ட உடனே, இது ஒரு முட்டாள்தனம் சதி. போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோங்கிறத பற்றி நம்ம இதில் யாருக்கு தெரியும்? மனுஷ வாழ்க்கையை தீர்மானிக்க, கட்டுக்குள்ளே வச்சிருக்க, நாமே உருவாக்கின எத்தனையோ சட்டங்களில் விகரமா சட்டமும் ஒன்று தான். அதை எதிர்த்து நீயே உன்னை விடுவிச்சுக்கிட்டல்ல சிவ சொல்கிற சதி. சிவா, அதான் இல்லை, நீங்கள் தான் விடுவிச்சிங்க, உங்கள் தைரியம் தான் அதை சாதிச்சது. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுடைய கர்மா, அதனுடைய பயனாக நான் மட்டும் இல்லை எல்லா விகரமாகவும் விடுதலை அடைஞ்சிட்டோம். ஓ சிவன், அவன் நம்பிக்கையோடு சொல்கிறார், அடடே அது எப்படிங்க அது? ஆக அத்தனை விகரமாகவும் எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக செஞ்ச பாவங்கள்லாம் மொத்தமும், பாவங்கள் எல்லாம் மொத்தமும் நான் அந்த சட்டத்தை உடச்ச அடுத்த செகண்டே ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சி போச்சாமா? அந்த ஒரு புண்ணியமான தினத்தில் ஒரே நிமிஷத்தில் எத்தனையோ பிறவிகளில் விகர்மாமைக்கில் மேலே படிஞ்சு போன அந்த அழுத்தின பாவங்கள்லாம் அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிற? ஆகா, எப்பேற்பட்ட பெருஞ்சிகள், என்னே என்னுடைய மன்னிப்பின் மகத்தான பெரிய சக்தி, தெய்வீக சக்தி அப்படின்னு அவரே, என்ன சிவா கிண்டலா அப்படின்றாள். உன்னை போய் கிண்டல் அடிப்பான கண்ணம்மா அப்படின்னு சொன்னாலுமே அவர் முகத்தில் உள்ள அந்த புன் சிரிப்பு வந்து காட்டிக்கு வச்சிருச்சு. சீக்கிரமே அவர் வந்து கண்டிப்பாக கிண்டல் அடிக்கிறார் அப்படின்ட்டு. இந்த சித்தாந்தமே பேத்தல்னு உனக்கு நிஜமாகவே புரியலையா கண்ணம்மா? புத்தம் புதுசாக பிறக்குது குழந்தை, அந்த குழந்தை வந்து பாவத்தோடு பிறக்குதுங்கிறத எப்படி நம்ம சொல்கிற? அதுக்கு எந்த பூர்வஜென்ம வினையும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சம். எந்த நல்லதும் செய்யலைங்கிறது உண்மை, அது பிறந்ததே அப்போ தானே, என்னத்தை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சிவா.
சதி சொல்கிறா, இந்த பிறவியில் வேணால் அது நடக்காமல் இருந்திருக்கலாம், அதுக்கு வேணால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம் இல்லையா? மூதாதையர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அதுக்கு அந்த குழந்தை பொறுப்பாகும் இல்லையா? சிவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஐயோ, இன்னுமா உனக்கு புரியல? இப்படி ஒரு சட்டமே, இந்த மாதிரி சட்டமே மக்களை கட்டுப்படுத்துறது தான். ஏற்கனவே கஷ்டத்தில் உழல்றவங்கள, ஒடுக்கப்பட்டு திண்டாடுறவங்கள தாங்களே தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பழியேற்றுக்க வச்சுக்கிட்டா, அந்த பிளான் தான் இது. கஷ்டப்படுறவங்களே தங்களுடைய முந்தைய பிறவியோட பாவத்துக்கோ இல்லை முன்னோருடைய ஏன் அவங்க குலத்தார் செஞ்ச அக்கிரமத்துக்கோ தண்டனை அனுபவிக்கிறதா நினைக்க பழகிட்டாங்க. ஏன் முத முதல்ல பிறந்த மனுஷன் ஒருத்தன் அவன் மோசமான நடத்த ஒன்று ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து இவங்க பூஜையும் பரிகாரம் செஞ்சு மாய்வாங்க. இந்த ஒரு அழகான சட்டத்தோடைய விளைவாக கஷ்டம் அனுபவிக்கிறது ஒன்று தான் பரிகாரம்னு நினச்சிக்கிட்டு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, தன்னை சுற்றி தனக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்குற சக்தியை இழந்துட்டாங்க. அப்போ சதி கேட்குறா, அப்போ ஏன் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க? இப்போ தகுதி இருக்குது, தகுதி இருந்தாலுமே சில பேருக்கு தேவையான நன்மைகள்லாம் கிடைக்காம போகிறது ஏன்? சிவன் சொல்கிறாரு, ஏசி சிலருக்கு தகுதிக்கு மீறின நன்மைகள்லாம் கிடைக்குது இல்லையா, அது எப்படி? அது மாதிரி தான், இதுக்கெல்லாம் எந்த ஒரு பவுண்ட்ரி எந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுமா, எல்லாமே ஒரு தற்செயல் தான். பேசிகிட்டே இருக்கும் குதிரைக்கு வந்துட்டாங்க. குதிரை ஏறுறதுக்கு அப்படி கை நீட்டுறாரு சிவன். அந்த கையை வேணாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால் அப்படியே லாவகமாக நளினமாக அவள் குதிரை மேலே அவளே ஏறினான். சதி சிவனுடைய முகம் மலர்ந்துச்சு. மனைவி கிட்ட அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? யாருக்கையும் எதிர்பார்க்காத ஒரு குணமும் அசாத்திய தன்னம்பிக்கையும் தானாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனும் தான். தான் குதிரை மேலே தாவுனவர் வேகமாக விரட்டி சதியோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து வந்துட்டார். சதி திரும்பி கேட்குறா, உண்மையை சொல்லுங்கள் சிவா, பரமாத்மா இந்த உலகத்தோட உயிர்களெல்லாம் வச்சு பகடை ஆடுறாருங்கிறீங்களா? நம்ம எல்லார் வாழ்க்கையும் தற்செயலாக நடக்கக்கூடிய தொடர்பில்லாத சம்பவத்தோட ஒரு வெற்றி சேர்க்கை தானா? சும்மா செஸ் லைக் திட்டு சொல்கிறீங்க நீங்கள். எல்லாருமே வந்து அப்பப்போ நடக்கிற தற்செயலான நிகழ்வுன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு எதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லைன்றீங்களா? போயிட்டே இருக்கும்போது எழுத்தாப்பில் நிறைய நாகர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களாம் சிவனை வந்து அடையாளம் கண்டுக்கிட்டு எல்லாம் வந்து அப்படியே வணக்கம் போடுறாங்க. நீலகண்டருடைய புராணத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இருந்தாலுமே அரசியார் வந்து மகாதேவரை மதிக்கிறார் இல்லையா, அரசியார் காளி தேவி வந்து மகாதேவரை வந்து மதிக்கிறாங்க அப்படின்றதுனால நாகர்களுக்கும் வந்து சிவன்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் ஒவ்வொருத்தர் வணக்கமும் போட்டே வராங்க. ஒரு ஒருத்தர் வணக்கத்தையும் பணிவாக ஏற்றுக்கிட்டே வரார் சிவன். அப்படி ஏற்றுக்கிட்டே வரும்போது சதிக்கிட்ட திரும்பாமலே பதில் சொல்கிறார், பரமாத்மா நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சதி. என்ன பண்ணாருன்னா அந்த பிரபஞ்சம் உருவாக்கி அது வந்து செயல்படுறதுக்குண்டான விதிமுறைகளை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் கஷ்டமான சிக்கலான ஒரு காரியத்தில் பரமாத்மா இறங்கிட்டார். என்ன சொல்கிறீங்க, என்னது இது அப்படின்னா சதி, நம்மளை சும்மா விட்டார்மா, எல்லா செயல்களும் தானே இயற்கையாக நடக்கிறதுக்கு வழிவிட்டு ஒதுங்கிட்டார். தான் உருவாக்கின உயிர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த முடிவுகளை தாங்களே எடுக்கிறதுக்கு வழி செய்கிறார். ஒரு உயிர் ஒன்று உருவாகிருக்குதுன்னா அதுதான் முடிவெடுக்கணும், அதுதான் வாழணும், அது நீங்களே செய்யுங்கன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறார். தன்னால் அதை ஆளக்கூடிய சக்தி இருந்தாலுமே தள்ளி நின்று வெறும் ஒரு சாட்சி மாதிரி நின்று வேடிக்கை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அது கடவுளுக்கு மட்டும்தான் சாத்தியம். இதுதான் நம்ம உலகம் பாரு, இதுதான் நம்மளுடைய கர்ம பூமி, அது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றார் சிவன். ஏதோ அப்படி கையெல்லாம் சுற்றி காமிச்சு பேசுகிறாரு, இந்த உலகத்தை பாரு அப்படின்ட்டு. சிவா, இது நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த கஷ்டமான விஷயமா உங்களுக்கு தோணலை? வாழ்க்கை ஒட்டு மொத்தமும் ஜஸ்ட் லைக் தட், ஒரே ஒரு தற்செயல் தான் அப்படின்னு மக்களுக்கு தோணி போச்சுன்னா வாழ்க்கை மேலே ஒரு பற்றோ ஒரு புரிதலோ வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிற வெறியோ உத்வேகமோ இல்லாமல் போயிடுமே. நாம் ஏன் இங்கே இப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. இப்போ சிவன் சொல்கிறார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார், நல்ல கவனி சதி, நீ சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி தற்செயலுங்கிறது மனசுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அது எல்லாமே தற்செயல்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கையை அதிகபட்சம் உயர்த்துறதுக்குண்டான எனர்ஜியெல்லாம் தேடி போவாங்க. பிடிச்ச தியரியெல்லாம் வந்து பார்த்து படிக்கிறதுக்குண்டான முழு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே தற்செயல்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாடி போவீங்க. நல்ல கதி கிடச்சா அது கடவுளோட அருள்னு சொல்லிட்டு தன்னடக்கமாக இருந்துப்பாங்க. அதுவே ஒரு மோசமான வாழ்க்கை அமைஞ்சா நமக்கு மேலே இருக்க சக்தி தான் நம்மளை பனிஷ் பண்ணுதுலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு நேரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் முழுக்க முழுக்க தற்செயலான இந்த பிரபஞ்சத்துடைய எத்தனையோ கெஸ் பண்ண முடியாத டர்னிங்கோட விளைவு தான்றதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை ஜெயிக்கணும்,
மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா அதுக்கு தடையாக இருக்க போகிறது பரமாத்மாவோட கோபமோ கிடையாது, இல்லை ஏற்கனவே வகுக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச விதியெலாம் கிடையாது. எது நம்மளை தடுக்கும்? நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றத நம்ம தடுக்கணும். எது தடுக்கும்? நம்ம மனசு தான். நம்ம மனசு தான் நம்மளை தடைப்படுத்துறதே. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம விதியை வெல்லக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட நமக்கே வந்து சேரும். சதி வந்து தலையை குலுக்கிக்கிட்டா. சில சமயம் ரொம்ப புரட்சிகரமாக என்னென்னவோ பேசுகிறீங்க அப்படின்னா சிவன் முகத்தில் ஒரே குறும்பு. இது காரணம் என்ன தெரியுமா? இது என்னுடைய பூர்வ ஜென்மத்து பாவத்தோட விளைவு அப்படின்னாரா. சிரிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஒரு ஒன்றா வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸே உத்து பார்த்தார். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தன்னோட கர்மாவால் விளைஞ்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். அவர் வாட்டிக்கு எதையோ செஞ்சுட்டு போயிட்டாரே, அதுக்கு அதோடய விளைவுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னோடனே சதி பார்த்தா, பிரகஸ்பதிஜி தானே? சிவன் தலையசிச்சார். என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க, என்ன பிளானு அப்படின்னோடனே, பர்வதேஸ்வரரையும் ஆயுர்வேதியும் நேரில் சந்திச்சு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லட்டுமான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். பிரகஸ்பதிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நான் கேட்டேன் சதி. ஆஹா, தாராளமாக அப்படின்னு சிவன் சொன்னாரா. மறுப்பாரலாம் நான் நினைக்கலைங்க, அவரெல்லாம் ஒத்துக்குவார், நல்ல மனுஷன்தான். பிரகஸ்பதி இஸ் எ குட் பர்சன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கதை ராஜா. நன்றி, வணக்கம்.